இது தெரிந்து அமைந்திருக்கதா தெரியாமல் அமைஞ்சிருக்காங்கன்னு தெரியும். முதல் கேள்வி எப்படி இருந்ததோ அதே போல் தான் மூணாவது அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ஒரு நாள் ஒரு சமுதாயத்திலேயோ இல்லை ஒரு கிராமத்திலேயோ ஒரு நகரத்திலேயோ ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ளார பிரச்சனை வருதுன்னா அதை வந்து வேறு யாரோ வந்து அதை தூண்டுவாங்க அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான். இப்போ மணிப்பூரில் கலவரம் நடந்திருக்கு. இந்த கேரளா ஸ்டோரி வந்தப்பெல்லாம் அங்கே இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, அத்தனை பேர் கன்வெர்ட் ஆகியிருக்காங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஆட்சி பண்ணக்கூடிய லட்சணம் எப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்லி மணிப்பூர்லாம் அந்த கலவரத்தை எல்லாம் கிண்டல் செய்து கம்யூனிஸ்ட்டுகள் மற்றவர்கள்லாம் செக்குலர் பேசக்கூடிய கட்சிகள்லாம் விமர்சித்தன. நமக்கும் இது இத்தனைக்கு இதுக்கு முன்னாலே நம்ம இந்த செய்திகளில் பேசியிருக்கணும். ஆனால் நம்ம வந்து இது காத்திருந்தோம். காரணம் என்னென்னா இது நம்ம நினைக்கக்கூடிய ஒரு இதுக்கு தான் இது வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ பார்த்தா அதே போல் தான் நடந்திருக்கு. என்னென்னா மணிப்பூர் கலவரத்திற்கு ஆதாரமாக அதாவது பின்னால் இருந்து தூண்டுபவர்களாக யார் இருக்காங்கன்னா கிறிஸ்துவ சர்ச்சு இருக்கிறது அப்படின்னு இப்போ தெரிய வந்திருக்கிறது. அந்த பார் அசோசியேஷன் சீனியர் அட்வொகேட் ரஞ்சித் குமார் அவர் தான் அந்த சந்திரசூட் சீஃப் ஜஸ்டிஸ் முன்னால் மணிப்பூர் அரசுக்கு சார்பாக அவர் பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் குறிப்பாக அவங்க மியான்மர்லேருந்து இல்லீகலாக மைக்ரண்ட்டாக வருகிறார்கள். பெரும்பாலும் அங்கே கிறிஸ்துவ ஆதிவாசி அந்த இது அவங்க செட்டில்மெண்ட் அங்கே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கு போதை பொருள் அந்த வளர்ப்பு இந்த பாப்பி கல்டிவேஷன்லையும் இல்லிசிட்டு பாப்பி கல்டிவேஷனில் ஈடு பண்ணுறாங்க. இதை வந்து கிராக் டவுன் பண்ணிச்சு மணிப்பூர் அரசாங்கம். ஆகவே இவங்க இந்த மைட்டி இன மக்களுக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் இந்த போராட்டம் இல்லை. இந்த இல்லிசிட் பாப்பி கல்டிவேஷன் அந்த போதைப் பொருளை வந்து கிராக் டவுன் பண்ணது அரசு. அதற்கு எதிராகத்தான் இவ்வளோ பெரிய போராட்டத்தை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். பட் இந்த ஆதிவாசி அந்த கூட்டத்திலேருந்து இந்த குக்கி இன மக்களுக்கு சார்பாக ஆதரவு பண்ணக்கூடிய அந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை இந்த முதல்வர் வந்து சர்ச்சு இதுக்கு பின்னால் இருக்குதுன்னு சொல்கிறாரு. மைத்ரி இன மக்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி புரடுவது மில்டன் குரூப் குக்கியை பற்றி தவறாக அவர் பேசுகிறார். அதனால தான் இந்த கலவரத்துக்கு காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கூட்டி கழித்து பார்த்தா இந்த பிரச்சனைக்கு பின்னால் யார் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் இதை தொடர்ச்சியாக அவதானித்து வந்திருப்பீங்க. நீங்கள் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இந்த மணிப்பூர் என்பதே ஒரு அழகான பெயர். மணி என்றாலே தமிழ் வந்து வாராது வந்த மாமணியை தோற்போமோ என்று பாரதியார் பாடியிருக்கிறார். அப்போ மணி என்றாலே உயர்ந்த என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு ரிச் கல்ச்சர் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் உள்ள பகுதி. அதனால் மணிப்பூர் என்ற பெயரே அந்த ஊருக்கு வந்திருக்கிறது. பெயர் காரணம். ஆனால் அப்படிப்பட்ட மணிப்பூர் என்று கலவர பூமியாக மாறியிருக்கிறது. யார் காரணம்? பக்கத்தில் எல்லையில் மியான்மர் இருக்கிறது. மியான்மர் என்பது பர்மா என்ற பெயரில் இருக்கும்போது ஒரு புத்த மத நாடாக இருந்தது. இப்போ வந்து ஆச்சிங் சூக்கியா ஆன்சாங் சுக்கி ஆன்சாங் சூக்கி அவங்க கூட உள்ளதான் வச்சுருக்காங்க. ஆனால் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை உள்ளே உட்கார வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது மியான்மர் கிட்டத்தட்ட வந்து கிறிஸ்துவ மிஷினர்களுடைய குடுமி முழுக்க அவங்க கையில் இருக்குது. எப்படி பஞ்சாப் வந்து பஞ்சாபுடைய குடிமி வந்து கிறிஸ்துவர்கள் கையில் இருக்கிறதோ அது சீக்கு தான் இன்னும் இருக்காங்க. இருந்தாலும் கூட பெரும்பான்மையான இளைஞர்கள் முழுக்க முழுக்க கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் ஃபேசினேட்டட் டுவர்ட்ஸ் கிறிஸ்டியானிட்டி. அதே போல் மியான்மருடைய அந்த ஒட்டுமொத்த இந்த இன்ஃப்ளூயன்சிங் முழுக்க முழுக்க யார் பார்த்தோன்னா சர்ச்சு கையில் இருக்கிறது. எப்படி ஸ்ரீலங்காவும் அப்படி தான் போய்கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்காவுடைய டோட்டல் அதனுடைய சமுதாய போக்கையை தீர்மானம் செய்யக்கூடியது சர்ச். அந்த அளவுக்கு வந்து சர்ச்சுடைய குடிமை அங்கே வலுவாக இருக்கிறது. அதுதான் விளையாட்டாக சொல்லும் பொழுது இந்த கிறிஸ்டியன் கன்வர்ஷன் அதற்கு முன்னால் இஸ் அ கேட்வே ஆஃப் கிறிஸ்டியன் கன்வர்ஷன் இஸ் அ புத்திசம். ஒன்று புத்திசம் அதிகமாக பரவ ஆரம்பித்துட்டோன்னே அது மிக விரைவாக அது கிறிஸ்துவ நாடாகவே மாறிவிடுவோம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் சொல்லி சரிதான். ஏன்னா இதற்கு முன்பாக ஆப்கானிஸ்தான் புத்த நாடாக தான் இருந்தது. அதே போல் பாகிஸ்தானுடைய பெரும்பகுதியில் புத்திஸ்து புத்த மதத்தில் தான் இருந்தது. இதை பற்றி ஆர்எஸ்எஸ் தலைவர் குருஜி கொள்வர்களுக்கே சொல்லியிருக்கிறார். நம்ம நாட்டில் எந்தெந்த இடங்கள்லாம் புத்த மதத்தினுடைய செல்வாக்கு மிக்க பகுதிகளாக இருந்ததோ அவையெல்லாம் வெளிநாட்டு படையெடுப்பு வந்தவுடனே உடனே மதம் மாறி விடுகிறார்கள். இப்படிதான் நடந்தது. ஆகவே மியான்மர் கிட்டத்தட்ட நம்ம விஷயத்துக்கு வரும். மியான்மர் கிட்டத்தட்ட கிறிஸ்துவருடைய கண்ட்ரோலுக்கு போயாச்சு. அதுக்கு அடுத்து உள்ள எல்லையில் உள்ள பகுதி மணிப்பூர். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியில் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மியான்மர் நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த குக்கி இன ட்ரைப்ஸ் இவர்கள் இங்கே வந்து செட்டில் ஆகிறாங்க. கஞ்சா பயிரிடுகிறார்கள். மெயின் பிஸ்னஸ் அதுதான் பார்டர். அதனால் ஈஸியாக வந்து இந்த போதையெல்லாம் அனுப்ப முடியும்.
ஈஸியாக அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எல்லையில் இருக்கூடியனால அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அவங்களுக்கு. இதுக்கு சர்ச் ஆதரவு கொடுக்கிறது. இப்போ இந்த டோபோகிராஃபி எப்படி இருக்க அந்த லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா, மெய்த்தி இன மக்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து ஹிந்துக்கள், அந்த இப்போ உள் மாவட்டங்களில் இருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாடு எடுத்தையும் வச்சுங்களேன், உள் மாவட்டம்னா அரியலூர் இந்த மாதிரி திருச்சி இதெல்லாம் உள்ளே இருக்கு இல்லையா, உள் மாவட்டங்கள். வெளியில் பார்டரில் உள்ள மாவட்டங்கள் வேறு இருக்கும். இப்போ மெட்ராஸ்லாம் பார்டரில் இருக்குது, கனெக்டட் டு கோஸ்ட். இந்த மாதிரி வெளியில் உள்ள மாவட்டங்கள், வெளி மாவட்டங்களில் வந்து இந்த கிறிஸ்துவர்கள் கன்வெர்ட் ஆகிட்டாங்க பெரும்பாலும், குக்கீஸ் இன அந்த இனத்தை சேர்ந்தவர்கள். மெய்த்தி இனத்தை சேர்ந்தவங்களே எல்லாம் ஹிந்துக்கள், இன்னும் மதம் மாறவில்லை, அவங்க உள் மாவட்டங்கள் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த கலவரம் ஆரம்பித்தும் போதே இவர்கள்லாம் சேர்ந்து இவர்களுடைய ஒரு ஊரையே கொளுத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஊரில் ஒரு வீடு இல்லாமல் அத்தனை வீடு முழுக்க வந்து கொளுத்தி எரிய விட்டு ஊர்லேருந்து அவங்களுக்கு காட்டுக்கு ஓடி போய் காட்டிலே இருந்திருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான பேருக்கு மணிப்பூர் அரசாங்கம் வந்து நிவாரண முகாம் கொடுத்து முகாமில் தான் தங்கியிருக்காங்க. எந்தளவுக்குன்னா, இராணுவம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரேப்பிட் ஆஃபன் ஃபோர்ஸு இராணுவம்லாம் வந்திருக்கிறது. இராணுவமே திணறக்கூடிய அளவுக்கு சோஃபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் வேர் யூஸ் அகெயின்ஸ்ட் த ஆர்மி. பேப்பர் நியூஸ் வந்திருக்கு, போன வாரத்து நியூஸ் எடுத்து படிச்சு பாருங்க, குக்கி மிலிட்டன்ஸ் அந்த பண்ணியிருக்கோம். அப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு ஆயுதத்தை வந்து ஒரு பழங்குடி மக்களுக்கு யார் கொடுத்தாங்க, யார் ட்ரெயின் பண்ணாங்க, இதெல்லாம் கேள்வி வருகிறது. ஆகவே டெஃபினெட்லி சர்ச் இஸ் பிஹைண்ட் த ரயட்ஸ், இட்ஸ் எ பிளான்டு ரயட், தெளிவாக பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, எல்லா பக்கத்துலேயும் கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி, உள்ளுக்குள்ளே இருக்கிற மாவட்டங்களில் இந்த மெய்த்தி இன பழங்குடி மக்கள் அவங்க வந்து தங்களுக்கு எஸ்டி அந்த அந்தஸ்து வேண்டும் என்று கேட்டு ஏற்கனவே போராட்டம் நடத்தினார்கள். அது அரசாங்கம் கன்சிடர் பண்ணியிருக்கு, கோர்ட்லேயும் அதுக்கான தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த கோர்ட் இவ்வளோ அவசரப்பட்டிருக்க வேண்டாம், சுப்ரீம் கோர்ட்டே கூட கண்டித்திருக்கிறது. இதை காரணம் காட்டி கலவரம் வெடித்திருக்கிறது. இப்போ இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, நம்மளாம் சுற்றி சரவுண்ட் பண்ணியாச்சுன்னா இவங்க வந்து வேறு வழி இல்லாமல் நமக்கு சரண்டர் ஆகிடுவாங்க, நம்ம வந்து வின் பண்ணிடலாம், இதுதான் அவங்களுடைய கணிப்பு. அப்புறம் எல்லாம் காட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. அப்புறம் அரசாங்கம் சில மெஷர்ஸ் எடுத்தது, பல இடங்களில் திருப்பி தாக்க ஆரம்பித்தார்கள். இப்போ கதறலே திருப்பி தாக்க அதுதான் பிரச்சனை. இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ வந்து இங்கே உள்ள திருமாவளவன் மணிப்பூருக்கு ஏன் பேசணும், அவர்கள் அடிக்கும் வரை அமைதியாக இருந்தார். இப்போ வந்து திருப்பி அவங்க தாக்க ஆரம்பித்த பிறகு தான் வந்து நின்றுருக்கிறது. எப்பயுமே ஹிந்துக்கள் திருப்பி தாக்கும்போது தான் அந்த எதிரணியில் வந்து தாக்குதல் நிறுத்துவார்கள். இதான் தொடர்கதை. இது கோத்ராலேருந்து ஆரம்பித்து அதுக்கு முன்னாலேருந்தே அப்படி தான் நடந்தது. பெஸ்ட் வே டிஃபென்ஸ் இஸ் டு இது அஃபென்ஸ் தான் ஆரம்பிக்கணும், அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ திருப்பி தாக்கணும் உடனே இப்போ என்ன பண்ணுறான், கலவரத்தை தூண்டியது பிளான் பண்ணது எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாம் கிறிஸ்டியன்ஸ். இப்போ அவனே விக்டிம் கார்டு அவனே ப்ளே பண்ணுறான். முஸ்லீம்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க, பாதி போகும்போது அந்த விக்டிம் கார்டை தூக்கிட்டு வந்துடுவான். ஆகவே அதுதான் இங்கே நடந்திருக்கிறது. ஆகவே ஹிந்துக்கள் இப்போது விழிப்படைய ஆரம்பித்திருக்கிறார்கள், ஆர்கனைஸ் ஆக ஆரம்பித்திருக்கிறார்கள். அவருடைய கருத்து நியாயமான கோரிக்கை, அதை நாம் ஆதரிக்க வேண்டும். இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, எங்கெல்லாம் இந்த மணிப்பூர் வந்து நமக்கு ஒரு பெரிய கிளாசிக்கல் எக்ஸாம்பிள், எங்கெல்லாம் ஹிந்துக்கள் வந்து சிறுபான்மை ஆகிறார்களோ அல்லது ஹிந்துக்கள் வாய்ஸ்லெஸ்ஸாக ஆகிறார்களோ அந்த இடங்களிலே ஜனநாயகமோ சட்டமோ மற்றெல்லாம் வந்து தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யாது. அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி மணிப்பூராக இருந்தாலும் சரி, அதுக்கு இப்போ ரீசண்டாக உள்ள கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் மணிப்பூர். மற்ற பகுதியில் உள்ள ஹிந்துக்கள் இதை புரிந்து கொண்டு நம்மளோட ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளிலையும் எல்லா இடங்கள்லையும் ஹிந்து ஜனத்தொகை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால், இந்த சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் சொன்னால், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஹிந்து பெரும்பான்மை அந்த இடத்துல இருந்தால்தான் காப்பாற்றப்படும். அது மணிப்பூர் நமக்கு கட்டுத்தரக்கூடிய ஒரு பெரிய படிப்பணியாக நான் கருதுகிறேன்.